தட்டி தூக்கிட்டோம்ல, ஐபிஎல் கப்பை 3வது தடவையாக வின் பண்ணிட்டோம்ல. இப்படி வந்து கேகேஆர் மாசா சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க. இன்னைக்கு கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 113 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, இந்த ஐபிஎல் வரலாற்றிலே ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை யாருமே கொடுத்ததில்லப்பா, இது ஒரு மோசமான ஸ்கோர் தான். இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் ஏதாவது ஒரு மிராக்கிள் போல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்க வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வந்து கண்டுட்டு இருந்தோம். ஆனால் கேகேஆர் பொறுத்த வரைக்கும், எப்பா நாங்கள் பெரிய பெரிய டார்கெட்டையே அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போவோம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, நாங்கள் ஜுஜுபி மாட்டு இருப்பா ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை கேகேஆர் வந்து அசால்ட்டாக வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்சில் வந்து குர்பாஸும் சுனில் நரேனும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் சுனில் நரேன் வந்து ரொம்ப வேகமாகவே கமின்ஸோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் குர்பாஸும் வெங்கடேஷ் ஐயரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. குர்பாஸ் கூட ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸை தாங்க வந்து கொடுத்தாரு. ஆனால் வெங்கடேஷ் ஐயர் இருந்துக்கிட்டு மனுஷன் 6-4 சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு. இவங்க ரெண்டு பேரே சேர்ந்து மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து குர்பாஸ் வந்து அவுட் ஆகிட்டாரு. குர்பாஸ் அவுட் ஆனால் என்னப்பா நான் இருக்கேன், நான் வந்து மேட்சை முடிச்சு விட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கூட சேர்ந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து ரொம்ப அழகாக இந்த மேட்சை 11வது ஓவர்லேயே கேகேஆர் வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வெற்றியை பார்த்து எல்லாருமே கேகேஆரை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் மாதிரியாயா இருந்துச்சு, கேகேஆர் வந்து எந்த அளவுக்கு பிளானோட வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எஸ்ஆர்ஹெச் வந்து 113 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணி இந்த மாதிரி பேட்டிங்லையும் பட்டையை கிளப்பி இவ்வளோ அழகாக வின் பண்ணிட்டாங்களே, உண்மையிலே கேகேஆர் வந்து மாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆரை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச் தோத்ததுக்கான காரணம் அவங்க கொஞ்சம் கூட பிளான் பண்ணாமல் பேட்டிங் பண்ணாதாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹெட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்து அவுட் ஆனனால தான் இந்த மேட்ச்னால வந்து எஸ்ஆர்ஹெச்னால ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்க முடியல. அடுத்தடுத்து பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு நல்ல பிளான் போட்டு வந்து விளாண்டுருக்காங்க. இதுதான் நம்ம இப்படி தான் வந்து பவுலிங் பண்ணணும், நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் இல்லாமல் வந்து பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு கேகேஆரோட பவுலர்ஸ் எல்லாருமே பவுலிங்கில் வந்து அசத்தி ஆள் ஆளுக்கு விக்கெட்டை எடுத்தனால தான் எஸ்ஆர்ஹெச் வந்து 113 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு. அதே மாதிரி பேட்டிங்லேயும் ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் வந்து விளாண்டு இந்த மேட்சை ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இதை பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, கேகேஆர் வந்து மிச்சல் ஸ்டார்க்கை அவ்வளோ காசு கொடுத்து எடுத்ததுக்கு எப்படிலாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம், கம்பீர் போய் இம்புட்டு வேலை வச்சுட்டாரு இப்போ ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணோம். ஆனால் எல்லா விமர்சனங்கள் மூஞ்சிலையுமே வந்து கரிய பூசுற மாதிரி கம்பீர் வந்து அசத்தி காமிச்சிட்டார்ல, கேகேஆரில் வந்து கேகேஆரை வந்து ஃபைனலை கப்படிக்க வச்சுட்டார்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேகேஆரையும் கம்பீரையும் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே எல்லாருக்கும் என்ன வருத்தமாக போயிடுச்சுன்னா, சரி சிஎஸ்கே இவங்க தான் வந்து ஃபைனலுக்கு வரல, ஃபைனல் மேட்சாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும், கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போகும்னு பார்த்தா மேட்ச் வந்து ரொம்ப சப்புன்னு லீக் மேட்ச்சில் இருந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட வந்து இல்லாமல் வந்து முடிஞ்சு போச்சுங்க. இதுதான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கவலையாக வந்து போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.